நமசிவாய. அதாவது வேண்டிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி. இது வந்து வடநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நார்த் இந்தியால வந்து எல்லோருமே கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிம்பாங்க சீதலா தேவி. இந்த சீதலா தேவியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு சென்னையில வந்து மடிப்பாக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அது ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், வேற எங்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்குங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது. சீதலா தேவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கழுதை மேல் அமர்ந்து இருக்கக்கூடிய, அதே மாதிரி கையில வந்து இந்த ப்ரூம்ஸ்டிக் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அப்ப என்னன்னா, வைரல் ஃபீவர், அதாவது தொற்று நோய்கள், அதே மாதிரி தொற்று நோய்கள், காய்ச்சல், இப்ப இருக்கக்கூடிய இந்த கொரோனா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே அடித்து விரட்டக்கூடியவள், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம இங்க அம்மை நோய்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து மாரியம்மாவை கும்பிடுறோம், வேப்பிலை எல்லாம் வைப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சீதலா தேவியை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியால எல்லார் வீட்லயுமே இருக்கும். முன்பக்கம், வீட்டுக்கு முன்பக்கம் எடுத்தோடனே கெட்ட நபர்கள் வரக்கூடாது, கெட்ட எண்ணங்களுடன் நபர்கள் வரக்கூடாது. ஏன்னா கெட்ட நபர்கள் வரக்கூடாது நம்ம தடுக்கவே முடியாது. சோ அப்ப கெட்ட எண்ணங்கள் உள்ள நபர்கள் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மை பாதிக்க கூடாது, துர்சக்திகள் நம்மை பாதிக்க கூடாது, வேண்டாத துன்பங்களோ அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு நோய்களோ நம்மளை பாதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த சீதலா தேவியை வழிபடுவது உண்டு. இன்னொரு நல்ல ஒரு விஷயமா பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஃபீவருக்கெல்லாம் வந்து யாரு காரணி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து அஸ்ட்ராலஜியோட விஷயமா பார்த்தோம்னா ராகு அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அப்ப இந்த தெய்வத்தை வழிபடும் போது மாரியம்மன் மாதிரியே தான், அப்ப ராகு ரீதியான பிரச்சனைகள் எல்லாமும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் வைத்துக் கொள்ளலாம். கழுதை மேல் அமர்ந்து இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம், கழுதை அப்படின்றது, கழுதை வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வழிபாடு. நிறைய பேர் வந்து கழுதையை முன்னால வச்சுட்டு நம்ம வந்து கழுதையை வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய பேர் இப்ப அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. கழுதையை வைத்திருப்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப இலக்காரமா பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயம், கழுதையை போய் மாட்டி வச்சிருக்காரு, பட் இதெல்லாம் நம்பிக்கையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்னன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், மாந்திரிக தாந்திரிக சாஸ்திரத்திலே கைதேர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், முனியை கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்றது வந்து கழுதையினால் மட்டுமே முடியும். அப்ப முனி அப்படின்றது வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, முனி அப்படின்னு சொல்லிட்டு முனி அடிச்சிரும் அப்படின்லாம் பேசுவாங்க. அப்ப அதெல்லாம் சும்மா பேச்சா அப்படின்றது சும்மா விஷயம் எல்லாம் இல்ல. முனி அப்படின்ற மாதிரியான விஷயம், பொதுவாக அந்த முனி செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி மிகப்பெரிய ஆய்வுகள் தமிழிலே சங்க காலம் தொட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வுகள் லைப்ரரியில இருக்கு. நீங்க வந்து தேவைப்படுபவர்கள் வந்து கூகுள் செக் பண்ணி பாருங்க, அல்லது ஒரு லைப்ரரியில போய் பாருங்க, அது மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய கோட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளுடைய புராணங்களோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சும்மா சொல்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது, ஒவ்வொன்றையும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த முனி வந்து யாருக்கு கண்ட்ரோல் அல்லது வந்து முனியை வந்து ஓரளவுக்கு வந்து சாந்தப்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா கழுதைதான். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அது அவர்கள் வந்து நேர்ல வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அவர்களுடைய முகத்தை பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்துவிடும். ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களோட சார்ட்ல ஏதாவது ஜாதக கோளாறா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தாண்டியும் பார்த்தோம்னா, அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும், அவங்க சுற்றத்தார் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சோ அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. சீதலா தேவிக்கு வருவோம், சீதலா தேவியுடைய ஒரு ஜெயந்தி தினம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த 4:30 அந்த டைமை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 4:30 ராகு காலத்துல இந்த பூஜை ஆரம்பிங்கள். சீதலா தேவியுடைய படத்தையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ல ஒட்டி வச்சோ அல்லது ஃப்ரேம் பண்ணியோ கூட நீங்க வந்து போட்டுக்கலாம், அல்லது ஃப்ரேம் பண்ணக்கூடிய உங்களுக்கு படங்கள் கிடைத்தால் வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நீங்க வந்து வீட்டுக்கு முன்னால், அதாவது வீட்டு வாசலுக்கு வெளியே கிடையாது, வீட்டிற்கு உள்ளே, வீட்டுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லக்கூடியது அந்த ஏரியால வந்து இப்ப யாராவது உள்ள வந்தோடனே பாக்குற மாதிரியான ஒரு விஷயமாக, இந்த வெளியில எல்லாம் வந்து கொஞ்ச காலங்களுக்கு முன்னால வந்து கந்துஷ்டி பிள்ளையார்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு வாசல்ல போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா பாகுவா சிம்பிள் சொல்லிட்டு இந்த ஃபூங்ஷுவாயோட இந்த சீன வாஸ்துவோட விஷயம் எல்லாமே வந்து வெளியில மாட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது, உள்ளுக்குள்ளதான் மாட்டணும், வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்க வேண்டியது. அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவள் சீதலா தேவி, முக்கியமாக நாம் கேட்பதை அனைத்தையும் அள்ளித்தரக்கூடியவள் அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து எந்த நோய்களும் வரக்கூடாது, நம் சந்ததிகள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம குடும்பம் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்றது. அதுக்கு மேல வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவள் அப்படின்றதுனால நமக்கு என்னெல்லாம் வேணுமோ தாராளமாக கேட்கலாம். அவளுடைய தினத்திலே கேட்பது வந்து கண்டிப்பான முறையிலே வழங்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவள். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேட்டுக்கடையில நம்ம வந்து ரொம்ப கொலோக்கியலான வார்த்தையா சொல்றேன் உங்களுக்கு புரியதுக்காக. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்வாரிஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இவளுடைய படத்தை வைத்திருப்பார்கள். காரணம் வந்து பணத்தை அள்ளி கொட்டுபவள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இவளை பத்தி இந்த பணத்தை அள்ளி கொட்டுபவள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொன்னாலே வந்து பார்த்தோம்னா பல்வேறு நபர்களுடைய வியூஸே வந்து பார்த்தோம்னா யூடியூப்ல அள்ளிட்டு போகும், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனா அப்படி நமக்கு தேவை கிடையாது. இந்த தேவியை நன்றாக வழிபட வேண்டும், அவள் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸா நினைச்சுக்க கூடாது, ஒரு அன்புடைய
அன்புள்ளம் கொண்டு, அதாவது சூப்பர் சிஷியஸா நம்ம வந்து ஒரு சில தெய்வங்களை வந்து இந்த தெய்வத்தை கும்பிட்டால் நமக்கு வந்து இவ்வளவு கோடி சொன்னாயெல்லாம் அவ்வளவு கோடி சொன்னாயெல்லாம் சொல்லிட்டு அவங்களை வந்து இவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கும்பிட்டு அப்படி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அல்லாமல் சீதலா தேவியை ரெகுலராக வழிபட்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த நாள் ஆரம்பிகள் பூக்கள் அது நீங்க எப்பவுமே பண்ற மாதிரி கணபதி தியானம் செய்து விடுங்கள், அருகம்புள்ளை வைத்து விடுங்கள், ஓங்கம் கணபதிய மந்திரத்தை வந்து 11 முறை அல்லது 27 முறை சொல்லிவிடுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் சீதலா தேவியுடைய மந்திரத்தை போட்டிருக்கிறேன், அதை வந்து ஒரு 45 முறை சொல்லி பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து பூஜையை முடிக்கிற நேரம் வந்து ராகு காலம் தாண்டி இருக்கணும், 6 மணி தாண்டி இருக்கணும். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு பூஜை பூஜைனாலே என்ன, உங்களுக்கு நீங்க வந்து விநாயகரை ரெடி பண்றது, தேவியுடைய படத்தை வைப்பது, தேவியுடைய படம் இல்லைனா அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல கோலம் போட்டுட்டு விளக்கு வைப்பது, அதுல வந்து பூச்சி ஊட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும். நிவேதனம்ங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து உலர் திராட்சை வைக்க முடிஞ்சுன்னா உலர் திராட்சை, கேசரி, உங்களால என்ன பட்சணங்கள் பண்ண முடிஞ்சாலும் ஸ்வீட் ரிலேட்டட் பட்சணங்கள் வந்து நீங்க வந்து பண்ணி வைக்கிறது வந்து எல்லா விதத்திலையும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிவேதனம் செய்து விடலாம். மெயினா வந்து என்ன, உங்களுக்கு சீதலா தேவியை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் சீதலா தேவிக்கு, வெள்ளரிக்காயும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மாம்பழம் ஒரு வெள்ளரிக்காயாவது வைத்து தயிர் சாதத்தை கொஞ்சம் தாளிச்சு கொட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது தயிர் சாதத்தை வந்து அப்படியே கூட நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தேவிக்கு நிவேதனம் செய்து விட்டு தான் உண்டு விட்டு, மிக முக்கியமாக சீதலா தேவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, சீதலாதேவியுடைய நிவேதனத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் தானமாக அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. தானமான்னு சொல்லும்போது என்ன, நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய தானமான ஒரு விஷயமாக ஆகாது. அதனால வெளியில உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கும் ஒரு பிரசாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில சொல்லி நீங்க இதை கொடுப்பதுங்கிறது, யாரோ ஒரு 2-3 பேருக்காவது கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நற்பயனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து நான் மாறும் நான் பல்வேறு ஒரு பூஜை முறைகளையோ அல்லது வந்து தெய்வங்களையோ நம்ம வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்றது கூட நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து உங்களுக்கு வந்து இனம் காட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பண்ணும்போது அதுல வந்து இப்ப சீதலா தேவி இணைந்திருக்கிறார்கள். இது போன்று பல தெய்வங்கள் நம்ம வந்து நமக்கு தெரியாத தெய்வங்கள், நமக்கு அற்புத பலனளிக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு இருக்கின்றன. அவர்களை பூஜித்து வந்தால் நமக்கு எல்லாவித நன்மையும் கிடைக்கும். செய்து பயனடையுங்கள். நம சிவாயன்.